நாளைதோறும் புதியவை உண்மை வழி நடப்போம். மே 10. உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். சங்கீதம் 51:6. திருச்சபை ஒன்றில் தெய்வீக ஆராதனையின் போது திருச்சபை போதகர் தேவச்சேதி அளித்த போது மேலே நாம் வாசித்த வசனத்தை அடிப்படையாக வைத்து போதித்தார். நாம் உள்ளத்தில் உண்மையாய் இருக்க வேண்டும். எந்த காரியத்திலும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் இருக்க பிரயாசப்பட வேண்டும் என்று பிரசங்கித்தார். சபை நிறைவு பெற்ற யாவரும் தங்கள் தங்கள் இல்லத்திற்கு திரும்பி சென்றனர். அடுத்த நாள் அச்சபையின் விசுவாசி ஒருவர் ஒரு ஷாப்பிங் மாலிற்கு சென்று தனக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்து காரில் ஏற்றி கொண்டிருந்த போது பொருட்கள் வாங்கி வந்த வண்டியின் கீழே ஒரு பெட்டியில் இருந்த பொருளுக்கு பணம் செலுத்தவில்லை என்று ஞாபகம் வந்தது. பொருட்களை எடுத்து வைத்தபோது அதை மறந்து கொண்டு வந்தபடியால் அதற்கு பணம் செலுத்தவில்லை. திரும்ப போய் கியூவில் நின்று பணம் செலுத்தினால் நேரமாகிவிடும் என்று பணம் செலுத்தாமலே சென்று விட்டார். அன்று இரவு படுத்திருக்கும் போது ஆவியானவர் போதகர் சபையில் சொன்ன வார்த்தைகளை நினைவுபடுத்தினார். அந்த இரவு முழுவதுமாக அவரால் உறங்க முடியவில்லை. அடுத்த நாள் அவர் காலையில் எழுந்து புறப்பட்டு அந்த கடைக்கு சென்று அந்த பெட்டியை காட்டி பணத்தை கட்டினார். அங்கு வேலை செய்த பெண் அதை பார்த்து வியந்தவளாக, இந்த காலத்தில் எத்தனை உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறினார். அதை கேட்ட அந்த சகோதரன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அவனுடைய இருதயம் லகுவானது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கும் ஒரு குணாதிசயம் என்னவென்றால் எந்த காரியத்திலும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதே. நாம் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம்? அநேக வேளைகளில் சிறிய காரியம்தானே, தேவன் ஒன்றும் நினைக்க மாட்டார் என நாம் எவ்வளவு தவறுகள் செய்திருப்போம். இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். சங்கீதம் 51:6. இந்த வசனத்தை நினைவில் வைத்து இனி அது போன்ற தவறுகள் செய்யாமல் உண்மையாயிருப்போம். ஒரு சிறிய காரியத்திலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் அதை காண்கிறார், அதற்கேற்ற பலனை தருவார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. ஜபம். உண்மை வழி நடக்க எனக்கு பலன் தந்து வழிகாட்டும் தேவனே, ஆமேன்.